கையில் 50 ரூபாய் இருந்தால் போதும் தங்கம் வாங்கலாம். எப்படி தெரியுமா? இதோ இன்றைய நாணயம் பகுதியில். கையில 50 ரூபாய் இருந்தா போதும் தங்கம் வாங்கலாம். உண்மைதான். ஒரு கிராம் தங்கம் 5000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. விலை ஏறிட்டே இருக்கு. விலை குறைவா இருந்தா அப்பவே நான் முதலீடு செஞ்சிருக்கலாமே அப்படிங்கற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இன்றைய தேதிக்கு உங்க கையில 49 ரூபாய் இருந்தா போதும் 1 மில்லி கிராம் தங்கமாவது வாங்க முடியும். அதுதான் கோல்ட் பீஸ். பங்குச்சந்தையில எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கி விக்கறோமோ அதே மாதிரி தங்கத்தையும் வாங்கி விக்க முடியும். நகக்கடையில போய் நம்ம பிசிக்கல் கோல்டா வாங்குறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி கிடையாது. டிமேட் கணக்குல நீங்க தங்கத்தை வாங்கி வெச்சுக்கலாம். எப்ப வேணுமோ நீங்க அதை வித்துடலாம். இப்போ இந்த நிலையில கோல்ட் பீஸ் அப்படிங்கிறது 49 ல இருந்து 50 ரூபாய் அந்த ரேஞ்சில இருக்கு. அதாவது 100 யூனிட் கோல்ட் பீஸ் அப்படிங்கிறது சுமார் 1 கிராம் தங்கத்திற்கு சமமான விஷயமா பார்க்கப்படுது. தங்கத்தோட விலை அதிகரிச்சா இந்த கோல்ட் பீஸோட விலையும் அதிகரிக்கும். தங்கத்தோட விலை குறைஞ்சா இந்த கோல்ட் பீஸோட விலையும் குறையும். எப்ப தங்கம் வேணுமோ பங்கு சந்தையில இந்த கோல்ட் பீஸை விற்பனை செஞ்சுட்டு அந்த பணத்தை நீங்க வாங்கி இந்த கோல்ட் பீஸை விற்பனை செஞ்ச வந்த அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு தேவையான நகையை நீங்க வாங்கிக்கலாம். சோ கோல்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படிங்கறவங்க இந்த கோல்ட் பீஸையும் நீங்க கவனிக்கலாம்.